அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வியந்து போன ஒரு அற்புதமான திக்ரை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கசீரன் வ சுபஹானல்லாஹி புக்ரத்தௌ வசீலா. இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருந்தார்களாம். அந்நேரத்தில் அங்கு வந்த ஒரு சஹாபி அவர்கள் இந்த திக்ரை அங்கே சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடித்த பின்னாடி யார் இந்த திக்ரை ஓதனது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த சஹாபி பயந்து போய், நான் தான் ஓதன யார சொல்லலா, அது நான் தான் அப்படின்னு பயந்து போய் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் வியந்து போனேன், நான் இந்த திக்ரை கேட்டு நான் வியந்து போனேன். ஏன் அப்படின்னா, இந்த திக்ரை நீங்கள் ஓதனதுக்காக ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது, ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்னும் இந்த திக்ரை அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்றதுக்கு மலக்குமார்கள் போட்டியிட்டதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த திக்ரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வியந்து போன ஒரு திக்ரு. இந்த திக்ருக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த திக்ருனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகளை கொண்ட இந்த திக்ரு, சிறந்த ஒரு திக்ராக இருக்குது. நம்ம நிறைய திக்ருகளை நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் நம்முடைய அன்றாடம் நாம் ஓதக்கூடிய திக்ருகளில் இந்த திக்ரையும் நம்ம சேர்த்து நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து சிறந்த பலன்களை, இம்மையிலும் மறுமையிலும் சரி, சிறந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திக்ரோடு சேர்த்து நம்முடைய தேவைகள் ஹாஜத்துக்கள் எது நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த திக்ரோடு சேர்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கசீரன் வ சுபஹானல்லாஹி புக்ரத்தௌ வசீலா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு வல் ஹையுல் கையூம் வ அதூபு இலைஹி, லா இலாஹ இல்லாந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன். இந்த திக்ருகளையும் நம்ம சேர்த்து ஓதிட்டு நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய ஹாஜத்துக்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய துவா ஒப்புக்கொள்ளப்படணும், இல்லை நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும், அல்ல நமக்கு எதையாவது ஒன்று தேவைப்படுது, ரொம்ப அவசியமாக இருக்குது, அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு தேவைப்படுறது மிக அவசியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்ட இந்த முழுமையான திக்ரை நிறைய முறை ஓதுங்க, அதிகம் ஓதுங்க. இத்தனை முறை தான் ஓதுனுங்கிற அவசியமே இல்லை, நிறைய அதிகமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த தேவைனாலும் அல்லாஹ் தாலா கண்டிப்பாக பதில் தருவான், உடனே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமானது, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை கொண்டது. இதனுடைய மகிமையை சொல்லவே முடியாது, அவ்வளவு சிறப்புகளான ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்புகளை பெற்றது. ஏன்னா இப்போ அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கசீரன் வ சுபஹானல்லாஹி புக்ரத்தௌ வசீலா அப்படிங்கிறதே, அல்லாஹ் தஆலா ஸ்வர்க்கத்தின் வாசல்களை கதவுகளை திறந்து விடுகிறான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு நம்ம ஓதும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் போய் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்துகிறது. இன்னும் அற்புதமான சொல்லை கொண்டது இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அஸ்தக்ஃபிருல்லாஹில்லதி அப்படின்னா, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, அதாவது துவா ஏற்று அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. முதல்ல இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதிய பிறகு நம்முடைய துவாக்களை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா ஒருபோதும் மறுக்க மாட்டான். எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹில்லதி அப்படின்னு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறோம். லா இலாஹ இல்லாஹு வல் ஹையுல் கையூம் வ அதூபு இலைஹி, லா இலாஹ இல்லாஹுவ இதில் ஹையுல் கையூம் அதாவது
துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்முல் ஆழம் பொதிந்துள்ளது, அதாவது என்றும் நிலைத்திருப்பவன் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹுவை புகழ்கிறோம். இன்னும் நம்முடைய நிறைவேறாத தேவைகளும் நிறைவேறும். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹாலா விரைவில் அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு அவசியமான ஒரு ஹாஜத்து இருக்கு அது நிறைவேறியே ஆகணும், இல்லை கடலில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னும் எந்த பிரச்சனை, இன்னும் என்ன தேவைப்படுது, செல்வம் தேவையா, இல்லை நிம்மதி தேவையா, இல்லை சந்தோஷம் தேவையா, இல்லை அமல்கள் செய்யணுமா, எந்த தேவையாக இருந்தாலும் இந்த லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி கொண்டு மினல்லாலுமீன் ஓதனா, கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு துவா செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் மிகவும் பிரியப்படக்கூடிய வார்த்தைகள், இன்னும் அல்லாஹுவிற்கு அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள். எனவே இந்த துவாவை, இந்த திக்ருகளை நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். தேவையற்றவனா அல்லாஹு தாலா நம்மளை ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய பலன்களோ மிகவும் பெரியது, அதாவது மறுமையில் நமக்கு இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட வார்த்தைகள். எனவே நம்முடைய திக்ருகளில் இந்த திக்ரை மறவாமல் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு 10 முறை இந்த திக்ரை ஓதிட்டா கூட போதும். நமக்கு நிறைய ஓதணும், 100 முறை 1000 முறை ஓதணுங்கிறது கூட கிடையாது. 10 முறை இந்த முழுமையான இந்த திக்ரை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நாம் சிறந்ததை அடைந்து கொள்ளலாம். அனைவருமே முயற்சி செய்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தாலா மிக்க மேலானவனாக இருக்கின்றான். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.